மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐயர் மலையிலே அமைந்திருக்கின்ற ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு 2008 குடமுழுக்கு பிறகு அந்த பணிகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 6/6/2021 அன்று நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு அந்த குடமுழுக்கு பணியை எடுத்துக்கொண்டு தொல்லியல் துறை அனுமதிக்கு பிறகு மண்டல குழுவிலை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக 3வது குழுவான வல்லுநர் குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. வல்லுநர் குழு அறிக்கை பெற்றவுடன் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு வெகு விரைவில் நடத்த ஆவணம் செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ரா மாணிக்க அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு சேப்பாக்கம் திருவள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அயல்மலை குளித்தலை தொகுதிக்குட்பட்ட அயல்மலை என்று அழைக்கப்படுகின்ற ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் என்பது கடல் மட்டத்திலிருந்து 1147 உயரத்திலே அமைந்துள்ளது. அது உச்சிக்கு செல்வதற்கு 1017 படிகளை கடந்து அந்த உச்சியை சென்று சிவனை தரிசிக்கின்ற நிலையில் அந்த கோயில் அமைந்திருக்கின்றது. இத்திருத்தலம் நேரடியாக திருநாவுக்கரசரால் பாடல்பட்ட தலமாகும். இத்திருக்கோயில் நவரத்னங்களில் ஒன்றான மாணிக்கத்தினால் அமைந்ததினால் இந்த மாணிக்கன் மலையாளம் என்ற ஒரு சிறப்பெயர் பெற்றிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு கடந்த முத்தமிழர் கலைஞர் ஆட்சியிலேயே குடமுழுக்கு நடத்தப்பட்டு அதன் பிறகு இப்பொழுது மீண்டும் அது குடமுழுக்கு நடத்துவதற்கான முயற்சி நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு என்னுடைய தொழிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று நம்முடைய அந்த உச்சிக்கு சென்று சிவனை தரிசிப்பதற்கு ரோப்கார் அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த ஆட்சியிலே இந்த பேரவையிலே பங்கேற்கின்ற வாய்ப்பினை பெற்றனான். அப்பொழுது முதல்வர்கள் கோரிக்கை வைத்திருந்தேன். அதையும் முத்தமிழர்கள் கோரிக்கை ஏற்று அதற்காக ஆணை பிரிக்கப்பட்டு அதற்காக ரோப்கார் அமைப்பதற்கு கடந்த 2/2/2011 அது அடிக்கலால் நாட்டப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுதுதான் அந்த பணி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 16/16 அந்த உச்சிக்கு நடந்தே வந்து ஆய்வு செய்து மேற்கொண்டு அந்த பணிகளை துணிதப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அது மீண்டும் அந்த ரோப்கார் பணி என்பது எப்பொழுது துவங்கப்படும் என்பதை நான் அமைச்சரவை உங்கள் வாயிலாக அமைச்சரை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ரோப்கார் அமைக்கின்ற பணி 2010 மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே அறிவிக்கப்பட்டது. திட்டம் 2015 எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடையூறுகளுக்கு பின்னால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே திறப்பு விழா காணப்பட்டிருந்தது. 26 தேர்தல் அறிவிப்பன்று பயன்பாட்டில் இல்லை என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறியவுடன் நேரடியாக கலாய்வுக்கு சென்று பணிகளை 2 ஆய்வு செய்து விரைவுபடுத்தியிருக்கின்றோம். மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் வருகின்ற 16 அந்த ரோப்காருக்குண்டான வெள்ளோட்டம் நடைபெற இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் அன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைக்கிணங்க வானரங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை கவனத்தில் கொண்டு வந்தார். கோடியாக அவர்களுக்கு தண்ணீர் தொட்டியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அதே போல் கழிப்பிட வசதி இல்லை என்று எடுத்து கூறினார். 31 லட்சம் செலவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று கழிப்பிட வசதியும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அதேபோல் 26 பணிகள் சுமார் 1,25,00,000 செலவில் திருப்பணிகளுக்கும் திட்டமிட்டு இருக்கின்றோம். தொல்லியல் துறை அனுமதி கிடைத்தவுடன் திருப்பணிகள் துவங்கப்பட்டு குடமுழுக்கும் நடைபெறும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் வாயிலாக. மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குளித்தலை நகரத்திலே அமைந்துள்ள தட்சணகாசி என்று அழைக்கப்படுகின்ற அருள்மிகு கடம்பனை திருக்கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு திருமணம் ஒன்று மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. அதை கடந்த இந்த திமுக தலைவர்களின் ஆட்சியிலே அதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கெல்லாம் திட்டமிட தயாரிக்கப்பட்டு அது பணியை துவங்கின நேரத்திலே ஆட்சி மாற்றத்தினால் அந்த பணியும் கிடைப்பில் கிடைக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த திருமண மண்டபத்தை அமைத்து தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமா செய்வாரா என்பதை உங்கள் மணி கேட்டு அமைகிறேன். நன்றி வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திருமண மண்டபம் என்ற பழுதுபார்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கடந்த முறை எங்கள் ஆய்வுக்கு வந்தபோது நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதற்குண்டான மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அனுமதியோடு மானிய கோரிக்கையிலே அதை அறிவிப்பாக வெளியிட இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது 11 திருக்கோயில்களிலே திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 29 திருக்கோயில்கள் கரூர் மாவட்டத்தில் மாத்திரம் வருகின்ற காலங்களில் திருப்பணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றது. ஆகவே
12 ஆண்டுகள் கழிந்து ஆகம விதிப்படி குடமுழுக்கு எடுத்துக்கொள்ளாத திருக்கோயில்களை உடனடியாக மேற்கொண்டு திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக, 1000 ஆண்டுகள் கடந்த திருக்கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே 100 கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றார். கேளாததையும் கேட்டதையும் கொடுக்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக அரசு என்பதை நிரூபித்துக் கொண்டு வருகிறது.